எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க தினா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் செம்ம சந்தோஷமா இருக்கேன். எப்படி சும்மா பல பலன் நின்றுதான், நம்ம ஃப்ரெண்டோட வண்டி தான். ஸோ என்னோட R15 வந்து வீட்டில் இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்ஜின் ஆயில் மாற்றினேன். ஸோ இந்த ஒரு வீடியோ தான் நம்ம எப்படி R15 version 3 version 4 இருக்கலாம் எல்லாம் சேம் தான், எப்படி இன்ஜின் ஆயில் மாற்றணுன்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டீட்டெயிலாக சொல்கிறேன், வாங்க எப்படி மாற்றுறதுன்றதை பார்க்கலாம். நான் சொன்னேன் வீட்டில் இருக்கேன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட R15. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். என்ன பிராண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா மோட்டல். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டர் வந்து வேரோக்கில் வாங்கியிருக்கேன். ஸோ அதை லேட்டராக சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் போல்ட்டை கழட்டிக்கலாமா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19mm சாக்கெட் இருக்கலாம், இதை யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிட் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லிப் ஆகாது, பட் சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப் ஆக தான் செய்யும். ஏன்னா அந்தளவுக்கு தான் அதோட குவாலிட்டின்றது இருக்குது. அதனால் ஒரு 2 தடவை இன்ஜின் ஆயிலுக்கு மாற்றும் போது அதை ட்ரெயின் போல்ட் மாற்றுறது நல்லது. ஸோ இப்போ வந்து நம்ம ஆயில் ட்ரெயின் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் ஏதாவது தெரியாமல் எடுத்துக்கலாம். ஏன்னா நான் காலைல அப்படி தான் எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ இந்த இட்லி குண்டானில் வந்து ஆயில் வந்து ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ என் கை உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் எந்த கண்டிஷனில் இருக்குன்னு. ஏன்னா நான் 4000 கிலோமீட்டர்லேயே இன்ஜின் ஆயில் மாற்ற வேண்டியது, ஆனால் 5000 ஓட்டிட்டேன். பட் இருந்தாலும் ஆயில் கலர் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மோட்டல் யூஸ் பண்ணுறேன். நல்ல ஆயில், நான் எல்லாருக்குமே இது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நல்லாயிருக்கு, எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, சும்மா சொல்கிறேன். இப்போ இந்த 8mm T-rod வச்சு நம்ம ஆயில் ஃபில்டரை கழட்டிக்கலாம். பார்த்து கழட்டுங்க, ஏன்னா ஸ்லிப்பாகவும் உடையும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். அதனால் பார்த்து சேஃபாக கழட்டுங்க. கரெக்டான டூல்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஆனால் அனுபவத்தில் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கு பட்டுக்குன்னு வச்சுக்கும், ஸ்லிப்பாகும், ரொம்ப தலைவலி. அதனால் கரெக்டான டூல்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த போல்ட்டெல்லாம் பார்த்துக்கோங்க. ரைட் ஹேண்ட் சைடு கீழே மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய போல்ட் வரும், நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் அந்த முன் போல்ட்டு. இப்போ வந்து நம்ம ஆயில் ஃபில்டர் கேப்பை கழட்டிக்கலாம். ஸோ வந்து ஓரிங் வந்து எந்தளவுக்கு இருக்குன்றதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போ நீங்கள் கை வச்சு ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்திங்கன்னா ஆயில் ஃபில்டர் வந்து பார்த்திங்கன்னா கையோட வந்துடும். ஆயில் ஃபில்டர் வந்து ஃபஸ்ட்டான கண்டிஷன் இருக்குது, அதுதான் நான் காலங்காத்தால் அப்படி சொல்கிறேன். இப்போ இந்த ஆயில் ஃபில்டர் கழட்டி ஓரமாக வச்சுருவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலாம் நல்லா துடைக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கட்டிங் பேரத்தில் வந்து டிப்ஸ்டிக் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கழட்டிக்கலாம். ஏன் அப்படின்னா இது வழியாக காற்று போய் இருக்கிற மொத்த ஆயிலும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் முக்கியமான ஸ்டெப்பு, ஓகேங்களா? ஏன்னா இருக்கிற மொத்த ஆயிலும் நம்ம ட்ரெயின் பண்ணிட்டு தான் இன்ஜின் ஆயிலை பொறுமையாக மாற்றணும். ஸோ இப்போ இந்த ஆயில் ஃபில்டர் கேப்பு, ட்ரெயின் போல்ட்டு, அதுக்கு வர ஓரிங்கு, அதுக்கப்புறம் இந்த டிப்ஸ்டிக்கு, அதுக்கப்புறம் இந்த ஆயில் ஸ்டெயினரு, அதோடய ஸ்ப்ரிங்கு, இதெல்லாம் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பெட்ரோல் இருந்தால் பெட்ரோல் வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு pH லெவலில் இருக்க ஷாம்பு இல்லைனா சோப்பு, சாரி அது பேர் என்னது, துணி துவைக்க யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சோப் பவுடர்லாம் போட்டு நல்லா ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி ஓரிங் டேமேஜ் ஆகாமல் பார்த்து கழுவணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோக்காக கழுவுறத நான் காமிக்கிறேன், நான் எப்படி ஃப்ரெஷ்ஷாக கழுவிருக்கேன்றத காமிக்கிறேன். இந்த டிப்ஸ்டிக்லலாம் ஓரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு 5 ரூபா தான் வரும், போயிடுச்சுன்னா மட்டும் மாற்றுங்க, அவ்வளோவா போகாது. ஒரு 3 சர்வீஸ்க்கு 1 தடவை அந்த மாதிரி மாற்றிடுங்க. ஸோ இந்த ஆயில் ஸ்ட்ரெயினர்லாம் வந்து நல்லா கழுவணும். ஸோ இப்போ இந்த ஆயில் கேப்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சுதான் எவ்வளோ நீட்டாக கழுவிருக்கேன்ட்டு. சோப் பவுடர் போட்டு நல்லா ப்ரெஷ் வச்சு தேய்ச்சி கழுவினேன். இந்த ஆயில் ஸ்ட்ரெயின் தான் முக்கியமான இது, முடிஞ்சால் பெட்ரோல் வாஷ் பண்ணுறேங்க. இதை இது ட்ரெயின் போல்ட்டு எந்த அளவுக்கு ஸ்லிப்பாக இருக்குன்னு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இதே நீட்டாக கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 3 பொருளையும் எடுத்துக்கிட்டு, சாரி 4 பொருளையும் எடுத்துக்கிட்டு வண்டியாண்ட போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம R15 இதை நம்ம இன்ஸ்டால் பண்ணுற வேண்டியது தான். நல்லா பளபளன்னு இருக்குல்ல, இதை நல்லா உள்ளே தொடச்சி எடுத்துக்கலாம். இது தொடக்க தொடக்க ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வந்துகிட்டே இருக்கும், அதுதான் கழுப்பு. அதாவது டைம் வந்து ரொம்ப இழுத்து விட்டுரும். நம்ம தொடக்க தொடக்க ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வந்துனே இருக்கும். இப்போ இப்படி நல்லா க்ளீனாக பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேன்னா, இப்போ இந்த வேரோக் ப்ராண்டோட ஆயில் ஃபில்டரோட ரேட் வந்து 44 ரூபீஸ் வருது. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபீஸ்க்கு தான் கொடுத்தாங்க. இது வந்து வேரோக் வந்து பஜாஜ் வண்டிகள்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க, பார்ட்ஸ் வந்து சப்ளை பண்ணுவாங்க, நல்ல ப்ராண்டு தான். ஸோ இதோட ஆயில் ஃபில்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே ஆயில் ஃபில்டர் மாட்டும் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆயிலை வந்து நம்ம ஊற்றி அதை நல்லா ஊற வச்சுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஃபில்டர் இன்சர்ட் பண்ணும்போது இல்லை உள்ள இன்ஜின் ஆயில் இன்ஜின் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேஷன் ஆகும். ஸோ இப்படி நீங்கள் ஊற்றாமல் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆயில் ஃபில்டரில் ஆயில் போயிட்டு ஊறி அது இன்ஜின் ஹெட்டுக்கு ஆயில் ஏறுறதுக்குள்ளே இன்ஜின் டேமேஜ் ஆகிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு தான் மாட்டணும். ஸோ ஏன்னா ஆயில் சர்க்குலேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ஸோ இந்த ஹோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வர மாதிரி மாட்டுங்க. இதுதான் வந்து கரெக்டான ப்ரொசீஜரு. இப்போ வந்து நம்ம ஓரிங் செக் பண்ணி மாட்டிக்க வேண்டி. நான் ஓரிங் நல்லா தான் இருக்குது, அதனால் நான் சேஞ்ச் பண்ணல. இது ஒன்றும் ஒரு 20 ரூபா 25 ரூபா அவங்களுக்கு தான் வரும். மாற்றுறது நல்லது, பட் நல்லா இருக்குன்றதால நான் இதையும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறேன். இந்த பேஸ்ட்டு போட்டு மாட்டுறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் தான் வந்து நடக்கும். நம்ம ஆயில் ஃபில்டர் கேப் மாட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஒரு போல்டும் இருக்குல்ல, இந்த போல்டுலாம் வந்து நல்லா ஆயிலில் லூப்ரிகேஷன் பண்ணி நம்ம மாட்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தடவை நம்ம கழட்டுறோமோ இல்லை மற்றவங்க யாராவது கழட்டுறாங்கன்னும் போது அதை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக உடையாமல் ஸ்லிப் ஆகாமல் வரும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன்.
என்னதான் ஓவர் டைட்டாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக கழட்டிட முடியும். அதனால் இந்த மாதிரி ஆயில் போட்டு மாட்டுங்க, த்ரெட்டும் டேமேஜ் ஆகாது. இதெல்லாம் வந்து முக்கியமான டிப்ஸு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா சின்ன போல்ட்டு, இப்போ வந்து நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சின்ன போல்ட்டு, அதையும் லூப்ரிகேஷன் பண்ணி அழகாக வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் டேமேஜ் ஆகாமல் ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கையிலே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் எடுத்துணும். எத்தவொன்னே டீ ராட் யூஸ் பண்ணிங்கன்னா கிராஸ் மரையிறி த்ரெட்டு டேமேஜ் ஆகி உடையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பெரிய போல்ட்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து கீழே ரைட் ஹேண்ட் சைடு பெரிய போல்ட்டு, இதே வந்து ஸ்லோவாக இன்சர்ட் பண்ணிக்கணும். கையிலேயே த்ரெட் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீ ராடை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஒன் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், டைட் வைக்கும் போது லிமிட் டைட் தான் வைக்கணும். டைட் ஆகிடுச்சுன்னா விட்டுணும், ஓவர் டைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஓவர் டைட் பண்ணிங்க அப்படின்னா டப்பக்குன்னு பார்த்தா உடச்சிக்கும். அதுக்கப்புறம் அது நீங்கள் பற்ற லேட்டுக்கெலாம் எடுத்துன்னு போய் ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும்போது ஆகிடும் தலைவலி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா லிமிட் டைட் வைங்க, கரெக்டான டூல்ஸும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ஏன் நம்மளோட R15 மோட்டல் யூஸ் பண்ணுறேன்றத சொல்லிடுறேன். நம்மளோட யமஹா வண்டிக்கு ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா மோட்டல்னா 10W40 ஃபுல்லி சிந்தட்டிக் இன்ஜின் ஆயில். ஏன்னா நம்ம வச்சுருக்கு தான் ஹை பர்ஃபார்மன்ஸ் வண்டி, நல்லா ஹீட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோட்டல்லாம் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஹீட் மேனேஜ்மெண்ட் நல்லாயிருக்கு. அதே மாதிரி லாங் ரைட் போனாலும் வண்டி வந்து ஓவர் ஹீட் ஆக மாட்டேது, ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணுது, எனக்கு வண்டி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அதனால தான் இப்போ வந்து நம்ம ட்ரெயின் போல்ட் ஏரியா இருக்குல்ல, அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் கேர் எடுத்து பண்ணுங்கள், ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து ட்ரெயின் போல்ட் பார்க்கும்போதே தெரியுதா, இதில் வந்து ஆயில் ஸ்ட்ரைனரை உட்கார வச்சு பார்த்து பார்த்து நம்ம மாட்டணும். இப்போ வந்து நம்ம ட்ரெயின் போல்ட்டை வந்து மாட்டிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வச்சு மாட்டணும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. கையிலே வந்து ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை ஃபுல்லாக ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 90mm பிட்டு போட்டு லிமிட் டைட் வைங்க. ஓவர் டைட் வச்சிங்கன்னா உடச்சிக்கும், லிமிட் டைட் தான் வைக்கணும். ஏன்னா அலுமினியமில் ஓவர் டைட் கிட்ட வந்து தாங்காது. அதனால் பார்த்து லிமிட் டைட் வைங்க, டைட் ஆகிடுச்சுன்னா போதும், ஏன்னா அதுவே ஹீட்டில் ஓவர் டைட் ஆகிடும். ஸோ பார்த்து டைட் வைங்க, அவ்வளோ தான். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா டைட் வைக்கணும். என் கையை பார்க்கும்போதே தெரியுதா லிமிட் டைட்டு தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு, ட்ரைவிங் போல்ட்டை கழி மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆயிலை வந்து டாப் அப் பண்ணிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் ஸ்டெப்பு. மோட்டில் யாராவது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் R15 வச்சுருக்கீங்க அப்படின்னா, மோட்டல் 10W40 ஃப்ரீ சிந்தட்டிக்கு சூப்பராக இருக்கும். இது வந்து பெய்டு ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட 35,000 கிலோமீட்டர்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன், நம்பிக்கையாக சொல்கிறேன், நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா யமஹாவோட கெப்பாசிட்டி, R15 கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் வருது. ஸோ மோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 980ml அவ்வளோதான் இருக்கும் எப்படி நீங்கள் பார்த்தாலும். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, 20ml தானே கம்மியாக இருக்குது. இருந்தாலும் அடிஷ்னல் ஆயிலாக இருந்தால் ஊற்றிக்கிறது நல்லது. இப்போ நான் 1 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜனுக்கு டாப் அப் பண்ணுறேன், அதாவது ஃபில் பண்ணுறேன். ஸோ நீங்கள் யாராவது லாங் ரைட் போவீங்க, இல்லை வண்டியை ரொம்ப வலிச்சு வலிச்சு ஓட்டுவீங்க, ஃபாஸ்ட்டாக ஓட்டுவீங்க அப்படின்னா மோட்டல் இன்ஜினில் யூஸ் பண்ணி பாருங்கள், உண்மையிலே நல்லாயிருக்கும். நம்ம ஆயில் ஃபில் பண்ணிட்டக்கப்புறம் இந்த டிப்ஸ்டிக் இருக்குல்ல, இதை வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணிப்போம். ஓரிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து நம்ம டிப்ஸ்டிக் மூலிமா ஆயிலோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அண்ட் கலர் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த பிரேக் லீவரில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ செம்ம ரெட்டாக இருக்கா, ஆயில் லெவலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே நான் R15 V4 எப்படி இன்ஜினல் சேஞ்ச் பண்ணுன்றது நல்லா கிளியராக சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நம்ம ஹெமகா பிராண்டும் பண்ணியாச்சு, வேறு ஏதாவது வண்டிக்கு இந்த மாதிரி வீடியோ செய்யணுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ எப்படி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கிளியராக R15 நான் சொல்லிட்டேன்ட்டு நினைக்கிறேன். பாய்.